இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஈரமான ரோஜாவில் வந்துட்டு நம்ம ஜீவா காவியா ரெண்டு பேரையும் வந்து போலீஸ் வந்துட்டு யார் இவங்க அப்படி இப்படின்னு சொல்லி விசாரித்து நீங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவங்க வந்து எங்கள் அண்ணனோட ஒய்ஃபு, நான் வந்து அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் போலீஸே வந்து குழம்பிடுச்சு. என்ன இந்த மாதிரி இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்தனால அவங்கள விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜீவாவும் பிரியா காவியாவும் வந்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வராங்க. வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னோடனே காவியாவுக்கு ஃபோன் பண்ணி உள்ளே எல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்க வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா போகிறாரு. அதே நேரம் காலையில் வந்து எந்திரிச்சு பார்க்கும்போது பிரியா வந்து ஜீவா வந்துட்டாரான்னு பார்ப்போம்னு சொல்லி மேலே உள்ள ரூமில் போய் பார்த்தாக்கா அவங்கள அடித்து எழுப்பி அவங்களுக்கு காஃபி எல்லாம் கொடுத்து இனிமேல் வந்துட்டு நைட்டு 10 மணிக்கு மேலாம் வெளியில் போகக்கூடாது, வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஏதோ வார்டன் மாதிரி ஜீவாவுக்கு வந்து ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கலாய்க்கிற மாதிரியும் இருக்குது, திட்டுற மாதிரியும் இருக்குது. அதே நேரம் இந்த பக்கம் பார்த்திபனுக்கு வந்து அவங்களோட அம்மா பார்வதி வந்துட்டு இனிமேல் காவியாக தான் இருக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் ஏன் அவளை பற்றி நினச்சி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க, உன் உடம்ப கெடுத்துக்காத, காவியா இனிமேல் வரமாட்டா, அவளை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லி பார்வதி இன்னும் கொஞ்சம் பார்த்திபனுடைய மனசை வந்து கலைக்கிறாங்க. அதே நேரம் காவியா வந்துட்டு ஊர் வெளியில் போகலாம் அப்படின்ற முடிவில் வந்துட்டு ரொம்ப உறுதியாகவும் இருக்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு எபிசோட ஹைலைட்டாக இருந்தது. நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. Yeah.